கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட 100வது படம் வரைக்குமே அவர் ரொம்பவே ஏழ்மையாக கூரை வீட்டில் தான் வாழ்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை அவரோட நெருங்கிய நண்பரான ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் ரீசெண்டாக ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நடிகர் சங்கம் சார்பில் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றிருந்துச்சு. அதில் பேசியிருந்த ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, கேப்டன் அவர்கள் கூட எனக்கு பல வகையான நினைவுகள் உண்டு, அவர் கூட பல வருடங்கள் நான் ஒன்றா இருந்திருக்கேன், அவரை சுற்றி எப்போதுமே ஒரு 4 இளைஞர்கள் இருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன், அவர் கூடவே இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அவர் ஒரு பீரியடில் பயங்கர பீக்கில் இருந்தார், அவர் நடித்தாலே அந்த படம் ஹிட் அப்படிங்கிற நிலைமையில் இருந்துச்சு. அந்த ஒரு டைமில் கூட அண்ணன் அவர்கள் ரொம்பவே எளிமையான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்திருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கூரை வீட்டில் தான் இருப்பார். அதை பார்த்து நான் கூட கேட்டிருக்கேன், நல்லா படங்கள் போகுது, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நிறைய பேர்த்து ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டி அங்கே வந்து இருக்கக்கூடாதா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அதற்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்திருக்கேன், இப்போ வசதி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால சடனாக எனக்கு அப்படி போய் மாற பிடிக்கலை, நல்லா அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்த்துட்டு வந்து இந்த கட்டலில் படுக்கிற சுகமே தனி, இந்த ஒரு சுகம் கண்டிப்பாக மாடி வீட்டில் ஏசி காற்றுலலாம் வரவே வராது, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு 35 கல்யாணம் ஆனிச்சு, அது வரைக்குமே அவர் அந்த ஒரு கூரை வீட்டில் தான் இருந்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் குழந்தைகள் வரும், நான் உங்களோட சௌகரியத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மாடி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காரு. அதனால் வரைக்குமே அவர் கூரை வீட்டில் தான் இருந்தாராமா. இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்காட்டி அவ்வளோ ஒரு ஏழ்மையான மனுஷன். அந்த டைமில் அவர் நடித்த படங்கள் 100 தாண்டி ஓடி இருக்கு, வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு, அந்த சம்பளம் எல்லாத்தையுமே அந்த காசு எல்லாத்தையுமே மக்களுக்கு தான் கொடுத்தாரு. அவரை போன்ற ஒரு மாமனிதர் இதுக்கப்புறம் திரும்பி கிடைப்பாரா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. அவரோட இழப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு, தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல ஒரு மனிதனாகவே அது மிகப்பெரிய பேரிழப்பு தான் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஆக்டர் சரத்குமார் அவர்களுமே ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ணன் கூட நான் 2 படங்கள் நடிச்சிருக்கேன், அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புலன் விசாரணை, அந்த படத்தில் நான் வில்லனாக நடிச்சிருந்தேன், அதில் ஒரு காட்சி இருந்துச்சு, நான் மீசை இல்லாமல் வரணும். அப்போ கேட்டார், ஆள் நல்லா இருக்க, மீசை எடுத்தால் நல்லாயிருக்குமா, இந்த காட்சி எப்படி நடிப்பேன்னு ஆவலாக காத்திருக்கேன்னு சொன்னார். அப்போ இமீடியட்டாக போய் நான் மீசை எடுத்துகிட்டு வந்து நின்னேன், என்னை பார்த்து வியந்து பாராட்டினார். அந்த டைமுக்கு அப்புறம் இப்படி ஒரு இடத்துல மீசை இல்லாமல் மறுபடியும் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் அவரை சொல்லணும். அவரோட இழப்பு அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. அண்ணனை பற்றி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இப்படி பேசுவேன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவரோட ஆன்மா எங்கே இருந்தாலும் சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தார் இதை தாங்கி மீண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார். இதுவும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.